அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே, செல்வர்களே, நாளுக்கு ஒரு நற்சிந்தனை வரிசையிலே ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர் அவர்களின் அருள் விருந்து உபதேச வாக்கியங்களில் வையக வாழ்வு என்னும் பெரும் தலைப்பின் கீழ் வாழ்வின் நிலையாமை என்ற உட்தலைப்பில் உள்ள சிந்தனைகளை ஆராய்ந்து வருகின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது, துக்கமே நிறைந்திருந்து மரணத்தில் போய் முடிவுறுகின்ற இந்த மண்ணுலக வாழ்வில் மனிதன் எதை குறித்து தற்பெருமை கொள்வது? துக்கமே நிறைந்திருந்து மரணத்தில் போய் முடிவுறுகிற இந்த மண்ணுலக வாழ்வில் மனிதன் எதை குறித்து தற்பெருமை கொள்வது? ஆழமான சிந்தனைக்கு நம்மை தூண்டுகிற வாக்கியம். அதனால் அது ஒரு கேள்வியா நம்ம முன்னாடி வச்சிட்டாங்க சுவாமிஜி. இந்த உலக வாழ்க்கை, மண்ணுலக வாழ்க்கையை பற்றி என்ன சொல்கிறாங்க? துக்கமே நிறைந்திருந்து மரணத்தில் போய் முடிவுறுகிறது இந்த வையக வாழ்வு. துக்கமே நிறைந்திருந்து மரணத்தில் முடிவுறுகிறது. எளிதாக எல்லாரும் சொல்லிடுமோ, என்ன, அழுது கொண்டே பிறக்கிறான் ஆனால் சிரித்து கொண்டே சாக வேண்டும் என்று. அது எப்போ முடியும்? இந்த வாழ்க்கையின் தன்மையை புரிந்து கொண்டால்தான். அதில் முதல் அம்சமாக என்ன சொல்கிறாங்க, வாழும்போது நீ ஆசையோடு எதிர்பார்த்து அனுபவிக்கின்ற இந்த வாழ்க்கை எப்படி இருக்கு? துக்கமே நிறைந்திருந்து. என்ன அப்படி சொல்லிட்டீங்க, துக்கமா, எவ்வளவு ஜாலியான விஷயங்கள்லாம் இங்கே இருக்கு அப்படின்னு ஒரு இளைஞன் சொல்லலாம். என்னென்ன ஜாலியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு பட்டியலும் கொடுக்கலாம். கண்ணால் காண்பதற்கு காட்சிகள், காதால் கேட்பதற்கு இனிய ஓசைகள், மூக்கால் முகர்வதற்கு நறுமணங்கள், நாக்கால் சுவைப்பதற்கு அறுசுவை உண்டி, இப்படி இவனுக்கு எத்தனையோ இருக்கு இந்த உலகத்துல. அப்புறம் இதெல்லாம் உடல் சம்பந்தமான இன்பங்கள். இதே நமக்கு வந்து ஒருத்தர் நம்மளை பாராட்டும் போது எவ்வளவு நல்லா இருக்கு, பணம் சம்பாதிக்கும் போது எவ்வளவு பெருமையா இருக்கு, உலகத்துல நாலு பேர் பார்த்து மதிக்கிற மாதிரி ஒரு பொசிஷன்ல அந்தஸ்துல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கு, இப்படி எவ்வளவோ இருக்கே இன்பத்துக்கான விஷயங்கள் அப்படின்னு சொன்ன, அந்த விஷயத்தை பெறுவதற்குள்ள நீ எவ்வளவு பாடுபடணும், அதை பெற்ற பிறகும் இது தொடர்ந்து உனக்கு இருக்குமா அப்படிங்கிற பயம் வேறு இருக்கும், அல்லது உனக்கு இருக்கக்கூடிய விஷயத்திலும் யாராவது உனக்கு போட்டிக்கு வந்து விடலாம், இப்படி இந்த தொந்தரவுகள் எதுவுமே இல்லாட்டாலும் அந்த இருக்கு உனக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த பொருள் உன்னை விட்டு கை நழுவி போய்விடக்கூடிய ஆபத்தும் இருக்கு. அப்ப இன்பத்தை தரக்கூடிய பொருள் என்பது இத்தனை விதங்களில் துன்பத்தையும் தர முடியும், இதை நாம மறக்கக்கூடாது. அதனாலதான் துக்கமே நிறைந்திருந்துன்னு சொல்லிட்டாங்க சாமி. துவக்கத்திலும் துக்கம், அனுபவிக்கும் பொழுதும் துக்கம், முடிவுறும் பொழுதும் துக்கம். எது இன்பத்தை தரும், சுகத்தை தரும் என்று நீ சொன்ன பொருட்கள். அதனால இந்த வாழ்க்கை என்ன சொல்லிட்டார், துக்கமே நிறைந்திருந்து. சரி, ஒரு முடிவாவது நல்லபடியா இருக்குமான, மரணத்தில் போய் முடிவுறுகிறது. தவிர்க்க முடியாத பாங்கில் மரணம் எல்லாருக்கும் வருகிறது. நீ எத்தனை அழுது புரண்டாலும் அதுல இருந்து தப்பிக்க முடியாது. அப்ப என்ன செய்யறது? அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையிலே மனிதன் எதை குறித்து தற்பெருமை கொள்வது? இதில் இவனுக்கு ஒரு தற்பெருமைக்கு என்னப்பா இருக்கு அப்படிங்கிறாங்க. தற்பெருமை கொள்ளுகிறார்கள். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி கல்வி, செல்வம், அழகு, இது ஒரு அதிகாரம், தீர்காயுள், உடல் வலிமை, நற்குடி பிறப்பு, இப்படி எத்தனையோ காரணங்களை வைத்துக்கொண்டு தற்பெருமை பாராட்டுகிறான் மனிதன். ஆனால் சாமி சொல்றாங்க, நீ பெருமைக்குரியதாக நினைக்கக்கூடிய அந்த விஷயங்களை சுத்தி இத்தனை கஷ்டங்கள் இருக்கே, அதன் யோசிச்சு பார்த்தியான்னு கேட்கறாங்க. துக்கமே நிறைந்திருந்து மரணத்தில் போய் முடிவு உருகின்ற இந்த வாழ்க்கை, இது எதுக்கு இப்படியே சொல்றீங்க அப்படின்னா, இதை முதல்ல சாமி சொல்லலை, இதுக்கு முன்னாடியே எல்லாரும் சொல்லியிருக்காங்க, ஞானிகள், மகான்கள். கிருஷ்ணர் அதை ரொம்ப அழகா பதிவு பண்ணி விட்டார் கீதையில. என்ன சொல்றார், உலகத்தை பத்தி எப்படி சொல்றார், இந்த உலகம் எப்படிப்பட்டதா, துக்காலயம் அஸ்ராஸ்வதம். இந்த உலகம் எப்படிப்பட்டது, துக்காலயம், ஆலயம்னு சொன்ன இருப்பிடம்னு அர்த்தம், இறைவன் வசிக்கும் இடம் ஆலயம். அது மாதிரி இந்த உலகம் எதற்கு வசிப்பிடமாக இருக்கிறது, துக்கத்திற்கு, துக்காலயம். சரி, அப்புறம் நமக்கு இது எப்படிப்பட்டது, அசாஸ்வதம், நிலையில்லாதது. நிலையில்லாத வாழ்க்கைன்னு சொல்லிட்டீங்க, முடிவுறப்போகிற வாழ்க்கைன்னு சொல்லிட்டீங்க, இருக்கிற கொஞ்ச நாள்ல சந்தோஷமா இருக்கலாம்னா அதுவும் முடியாது, துக்காலயம்னு சொல்லிட்டீங்க. அந்த கருத்தை தான் இங்க சுவாமிஜி சொல்றாங்க, துக்கமே நிறைந்திருந்து துக்காலயம், மரணத்தில் போய் முடிவுறுகிற அசாஸ்வதம். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் பிறந்த நீ என்ன செய்யணும்,
இன்னொரு இடத்துலயும் சொல்றார் கிருஷ்ணர், அனித்யம் அசுகம் லோகம், இந்த உலகமானது அனித்யம் நிலையில்லாதது, இருக்கிற கொஞ்ச நாள்லையும் அசுகம் சுகம் இல்லாதது, துன்பத்தை தருவது. அப்படிப்பட்ட இந்த உலகில் வந்த நீ என்ன செய்யணுமா? இமம் பிராப்ய மாம் பஜஸ்வ, இந்த உலகில் வந்த நீ என்னை பஜித்து என்னை அடைக அப்படின்னு கீதையில சொல்றார். அந்த கருத்தினுடைய ஒரு பகுதி தான் இதுல நம்ம பார்க்கிறோம். இதுல அப்ப நம்ம முதல்ல என்ன செய்யணும், இதை குறிச்சு தற்பெருமை கொள்ளக்கூடாது. தற்பெருமை கொண்டா என்ன தப்பு? தற்பெருமை எதை குறிச்சு கொள்ளலாம்? இது நமக்கு ஒரு சிறப்பை கொடுக்கிறது, மற்றவர்களை விட என்னை உயர்ந்தவன் ஆக்குகிறது, இது எனக்கு எப்பவும் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயத்துலதான் நாம தற்பெருமை கொள்ள முடியும். இந்த உலக வாழ்க்கையில எதை குறிச்சும் நாம தற்பெருமை கொண்டாலும் அது எனக்கு என்னைக்கு வேணுங்கிற ஆசையும் கூடவே வந்துவிடும். ஆனா அதுவும் நிலை இல்லாதது. அப்ப நீ என்ன பண்ணுவ? அதே மாதிரி உன்னுடைய பெருமையில மண்ணை போடுற மாதிரி அது துக்ககரமா இருக்கு. அப்ப எதுக்கு நீ தற்பெருமை கொள்ளணும்? முதல்ல இந்த வாழ்க்கையில நீ என்ன சாதனை வேணாலும் புரி, ஆனா தற்பெருமையை விட்டுடு. இறைவன் கொடுத்த பிரசாதமா அமைதியா ஏற்றுக்கொள். அப்போ என்ன ஆயிடும்? மரணம் வரும்பொழுதும் உனக்கு சஞ்சலம் இருக்காது, அமைதியாக இருக்கலாம். அதனால நீ என்ன செய்யணும்? துக்கத்தை சகித்து கொண்டால் அதை வென்று விடலாம். மரணத்தின் போதும் அச்சப்படாமல் அமைதியாக அதை வரவேற்றாலும் அதனை நாம் வென்று விடலாம். அதுக்கான வழி என்ன? முதல்ல நீ இந்த வாழ்க்கையில ஒரு பெரிய சாதனை பண்ணிட்ட மாதிரி நினைச்சு தற்பெருமை கொள்ளாதே. இந்த வாழ்க்கையின் உண்மையான இயல்பை அறிந்து கொள். இது நிலையில்லாதது, துக்கமே நிறைந்திருக்கக்கூடியது. அனித்யம் அசுகம் லோகம், துக்காலயம் அசாஸ்வதம், அதுதான் இந்த உலகத்தின் தன்மை. இதை நீ தெரிந்து கொண்டு உலக வாழ்க்கையில் தற்பெருமையோடு ஆசையோடு புகுகின்ற இயல்பை மாற்றிக்கொள் என்று நமக்கு எச்சரிக்கின்றார் சுவாமிஜி. துக்கமே நிறைந்திருந்து மரணத்தில் போய் முடி உருகிற இந்த மண்ணுலக வாழ்வில் மனிதன் எதை குறித்து தற்பெருமை கொள்வது? ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயிகி, ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.